முதல்ல பிரஸ் பீப்புளுக்கு தான் பெரிய நன்றி. ஏன்னா இப்பதான் நீங்க எல்லாம் வந்து கொஞ்சம் சிரிக்கிறீங்க ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் நான் பாக்குறேன். வரிசையா கடந்த 3 மாசமா எல்லா ஆடியோ லான்ச்லயும் பாக்குறேன், சிரிக்கிறீங்க, கை தட்டுறீங்க. ஏன்னா ஒரு மேடையில நானும் சிவகார்த்தின்னு இருக்கும்போது மிஸ்டர் லோக்கல் படத்துல ஏப்பா சிரிக்கவே மாட்டீங்களா அப்படின்ன உடனே பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அவன் தம்பி சிவா வாய மூடிட்டு பேசாம உட்காரணே அப்படின்ட்டான். அந்த மாதிரி இல்லாம இப்பதான் லாஸ்ட் ஃபங்க்ஷன்ல கூட நீங்க பாத்திருப்பீங்க. அடுத்து 3 மணிக்கு ஒரு ஃபங்க்ஷன் வர்றீங்க, அதுவும் நான் நடிச்ச படம் தான். வார வாரம் என்னுடைய படம் வந்துகிட்டே தான் இருக்கு. 3 மணிக்கு பிரசாத் டேப்ல மீட் பண்ண போறோம். அங்கேயும் வேற ஒரு கான்செப்டோட அவங்க கவிதா மேடம் எங்கே போனாலும் எங்களுக்கு ஒரு கண்டென்ட் தேவை. டைட்டில் அப்படித்தான் போடுறான் அதே அப்பா. ஒவ்வொன்றும் விஷால் ஃபங்க்ஷன்ல இருந்து வரிசையா எல்லா ஃபங்க்ஷன்ல இருந்து ஒரு டைட்டில். படத்துல வந்து நான் ஒரு கெஸ்ட் ரோல் தான் பண்ணியிருக்கேன். தயாரிப்பாளர் இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. அன்பு தம்பி மகி, அவர் பேரே மாஸ்டர் மகேந்திரன் தான். அதனாலதான் கரெக்டா மாஸ்டர் படத்தில் அப்படி ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அந்த படத்தை நான் இதுல லிங்க் பண்ணிருக்கேன். நான் ஒரு ஆட்டோ டிரைவரா வரும்போது ஆட்டோ குத்துவாரு, அங்க செவத்தை குத்துன மாதிரிலாம் இங்க குத்திக்கிட்டு இருக்க கூடாது, புரியுதா, பேசாம உட்காரு அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். அதனால அதே மாதிரி இன்னைக்கு நான் ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், நேத்து கவிதா மேடம் தான் சொன்னாங்க, நேத்து தெலுங்குல வந்து டீசர் ட்ரெய்லர் அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு, இங்க வந்து அதை வந்து பிளே பண்ண முடியல, சென்சார் போர்டு வந்து என்ன வந்து அப்பீரியன் அதுக்கு வந்து இது கொடுக்கல அப்படின்னு சென்சார் பண்ணேன்னு. நான் என்ன சொல்றேன்னா, தணிக்கை குழுக்கு இந்த மாதிரி எங்களை மாதிரி கலைஞர்கள்லாம் இதை நம்பிதான் வாழ்வாதாரமே, அதுக்கான கரெக்டான நேரத்துல நீங்க சென்சார் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா தான், இல்லைன்னா காலையில இருந்து தம்பி எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் எனக்கு தான் தெரியும். இங்க வரும்போது கூட இன்னமும் தூங்கல, 3 மணில இருந்து தயாரிப்பாளர் டைரக்டர் இவர் எல்லாருமே. அதை வந்து தயவு செய்து அந்தந்த நேரத்துல கொடுத்தீங்கன்னா தான் அதை நாங்க பிளே பண்ணி அதை பாக்குறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதை தயவு செய்து சொல்லிடுறேன். அப்புறம் அன்பு தம்பி வினோத், அற்புதமான ஸ்கிரிப்ட் ரைட்டர், ரொம்ப அழகா ஒவ்வொரு டைலாக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ்லயும் வந்து எங்கெங்க விளையாடணுமோ அங்கெங்கெல்லாம் டைலாக் அப்படி எழுதிருவான். அது எனக்கு அவனுக்கும் பயங்கரமான சிங்க். இந்த ஆடியோ லான்ச்ல இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், கூடிய விரைவில் என்னுடைய டைரக்ஷனும் வரப்போகுது, அதுக்காக தயாராகிட்டு இருக்கேன். ஒரு வய கைதட்டல அவமானத்தின் உச்சம். நம்ம எப்பயுமே அவர் சொல்லிதான் வச்சுக்கிறது, நீங்க பேசணும் நான் கை தட்டணும், நான் பேசணும் நீங்க கை தட்டணும், அப்படித்தான். அது கூடிய விரைவில் ஒரு படம் டைரக்ஷன் பண்ண போறேன். அந்த டைட்டிலுடைய பேரு ஆ 5 நிமிஷம். இதுக்கு மட்டும் சிரிக்காதீங்க. அது என்னன்னா, ஆனது ஆச்சு 5 நிமிஷம், கிளைமேக்ஸ்ல வர 5 நிமிஷம் தான் கதையே. அது கூடிய விரைவில் இப்ப நான் நடிச்சுக்கிட்டு முடிச்சு எல்லா படத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் அதற்கான வேலைகள் எல்லாம் உட்காந்துட்டு பார்க்க போறேன். உள்ள டெக்னீஷியன்ல இருந்து எல்லாருமே பெரிய டெக்னீஷியன் தான். அது கூடிய விரைவில் வரப்போகுது. எங்கே போனாலும் இங்க ஏதாவது ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஏற்கனவே நான் பண்ணதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதனால நான் நிறைய போற இடம்லாம் கேவலப்படுவேன், போற வார இடம்லாம் கேவலப்படுவேன். ரைட் நோ இங்க உள்ள வரும்போது கூட மால்ல லிப்ட் எதுன்னு தெரியாம அதுல ஒரு புள்ள வந்து, சார் நான் உங்களை டிவியில பாத்திருக்கேன் அப்படின்னு. எந்த டிவியில? நாங்கம்மா உட்காரு. ஹீரோயினா இல்லையா? எக்ஸிகூட்டிவ் ப்ரொடியூசர். அதான் எக்ஸிட்ல இருந்து வர்றாங்க. எப்படி ஒரு பஞ்சு போட்டு ஒரு ஆள் சிரிக்கலையே, ப்ளீஸ் இருச்சியா? போற வர இடப்பெல்லாம் ரொம்ப கேவலப்படுவேன். வந்தவொடனே லிப்ட்ல ஒரு பிளேட்ட, குட்டி பிளேட்ட கேட்டேன், ஏமா அந்த லிப்ட் எங்கம்மா இருக்கு? அங்கிள் நான் உங்களை டிவியில பாத்திருக்கேன் அப்படின்னு. எந்த டிவியில அப்படின்னு? டிஸ்கவரி சேனல்னு போயிடுச்சு. அந்த மாதிரி கேவலப்படுறதெல்லாம் இருக்கும். நம்ம ஊர் சைட்ல இப்ப அந்த ஆடி மாசம் கூழ் ஊத்துற ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அங்க வந்து இந்த அந்த கோயில் திருவிழா தர்மகத்தா இருக்காருல்ல, அவருடைய அன்னைக்கு ஒரு நாள் தான் மைக்க பிடிப்பாங்க. பிடிச்சா ஆத்து ஆத்துன்னு ஆத்துவான். அன்னைக்கு ஒரு நாள் மானாவரியா கத்துவாங்க. முதல் நாள் தர்மகத்தாவுடைய வாய்ஸ் எப்படி தெரியுமா இருக்கும்? ஏ என்னப்பா என்ன செஞ்சுக்கிறீங்க, வாங்கப்பா இன்னைக்கு அம்மன் கோயில் கூழ் ஊத்துற ஃபங்க்ஷன், வாங்கப்பா வாங்கப்பா அப்படின்னா. 10வது நாள் ஃபங்க்ஷன் முடியும், அந்த கோயில்ல கூழ் ஊத்துற ஃபங்க்ஷன். அன்னைக்கு அவர் பேசி பேசி அவரோட வாய்ஸ் எப்படி தெரியுமா மாறிடும்? ஏப்பா மதியம் 2 மணிக்கு ஏப்பா இங்க சாப்பிட எல்லாம் வரணும்ப்பா, பந்தி போடுறாங்க வாங்க, இப்படி ஆயிடும். இன்னைக்கு 10வது நாள் வாங்க,
பத்தாவது நாள் நிகழ்ச்சிக்கு நீங்க கூப்பிட்டுருக்கேன் ஒருத்தர் வாங்கம்மா ஹீரோயின் பார்த்தாலே தெரியுது விட்டேன் மேடையில உட்காந்துருக்கு அந்த தர்மரத்தை பக்கத்துல நிக்கிறாரு எப்ப இன்னைக்கு நிகழ்ச்சி நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும் பிரச்சனை எதுவும் பண்ணாதீங்க இன்னைக்கு நமக்காக தம்பி உங்க பேர் என்ன அப்படின்னாரு ஐயா ரோபோ சங்கரியா சோபா சேரு என்ன செய்வீங்க ஐயா இந்த மிமிக்ரி அதெல்லாம் டிமிக்ரி ஒன்னொன்னா எடுத்து காமிங்க அப்படின்னாரு ஒன்னொன்னா எடுத்து காமிங்களா நான் என்ன மேஜிக் ஷோவா பண்ண வந்தேன் ஒன்னொன்னா எடுத்து காமிங்க இதுல அந்த ஆள் பேசின இங்கிலீஷ்ல தாங்க நான் மிரண்டேன் ஏப்பா லேடிஸ் பக்கம் லேடிஸ் உட்காருங்க பெண்கள் பக்கம் பெண்கள் உட்காருங்க ஜென்ஸ் பக்கம் ஜென்ஸ் ஆண்கள் பக்கம் ஆண்கள் சில்ட்ரன்ஸ் குழந்தை எல்லாம் தனித்தனி உட்காருங்க தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க தம்பி நீங்க தேவையில்லாம காமெடி பண்றது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு மனுஷன் தான் படுத்து சிரிக்கிறாப்புல தம்பி தேவையில்லாம காமெடி பண்ணாதீங்க எங்க ஊருக்காரர்களுக்கு காமெடி பிடிக்காது நகைச்சுவை மட்டும் பண்ணிவிட்டு போங்கன்றாரு நான் நெஞ்ச பிடிச்சிட்டேன் ஆத்தாடி தெரியாதனால அந்த ஊருக்கு வந்துட்டோம்னு இதுல ஊர்ல எவனா ஒருத்தன் கத்திட்டான்னு வச்சுக்கங்களேன் ஊர்ல எல்லாத்தையும் அவனுக்கு தெரியும்ல எழே சுப்பிரமணியமனே என்ன சத்தான் தர்மதத்தா வந்திருக்கேன் பேசிக்கிருக்கேன் இந்த வந்திருக்கேன் சோபா சேரு என்ன ஒம்பாடு கத்திக்கிருக்க பன்னி மேய்க்க வந்தனா மாடு மேய்க்க வந்தனா பன்னி மேய்க்க வந்தனாவா பட்டக்குன்னு மைக்க வாங்கிட்டேன் ஆத்தாடி இதுக்கு மேல விட்டா நம்மள கொலையா குண்டு எடுத்துருவாங்க எனக்கும் கிழவிகளுக்கும் எங்க போனாலும் ஆகாது கூட்டத்துல ஒரு கிழவி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் மக்கள் எல்லாம் சிரிக்குது ஐயாயிரம் பேர் உட்காந்துருக்கேன் கூட்டத்துல ஒரு கிழவி எந்திரிச்சு ஏ என்ன வெக்கம் இல்லாம கக்கர பக்கரன் சிரிச்சுக்கு தெரியல அந்த பிள்ளை என்ன நினைக்கும் நமக்காண்டி மெட்ராஸ்ல இருந்து வந்து முட்டாளா பேசிக்கிருக்க உங்காட்டுக்கு ஈனு சிரிச்சுக்கு தெரியுங்க தம்பி நீ பேசப்ப யாரும் சிரிக்காம நான் பாத்துக்கிறேன்னு முதல்ல ஜேசிபி கிரேனை வச்சு அந்த கிழவியை தூக்குங்கடான்ட்டேன் அதாவது ஒரு அஞ்சு நிமிஷம் மேடை ஏறி நம்மளால பெர்ஃபார்ம் பண்றப்பள்ள இவங்களை சமாளிக்கிறப்பள்ள போதும் போதும் ஆகுது பட் இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்படி ஒரு மழையான அமைதிக்கு என்னுடைய மாமார்ந்த நன்றி பொதுவா அர்த்தமா பேசணும் அர்த்தமுள்ள வார்த்தைகளை பேசணும் அர்த்தத்தோட பேசணும் அப்படிம்பாங்க படமே அர்த்தம் இதையும் யோசிச்சேன் புதுசா இதெல்லாம் நம்ம மக்கள் தான் சிரிக்கிறீங்க அங்கிட்ட ஒரு வகையே சிரிக்க மாட்டேங்கிறா சோ இந்த அர்த்தம் படம் கூடிய விரைவில் திரைக்கு வரணும் மிக பெருசா கொண்டாடணும் என்னுடைய அன்பு தம்பி மாஸ்டர் மகேந்திரன் மிகப்பெரிய அளவுல அடுத்தடுத்த லெவலுக்கு போய்கிட்டே இருக்கணும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை சொல்லி வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன்.